அன்பான வணக்கம். காந்தியடிகள், அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் வாசிப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வம் கொண்டவர்கள். இந்த வரிசையில் நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக மாவீரன் பகத்சிங், அவருக்கான மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவர்கிட்ட கேட்குறாங்க, கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மாமேதை லெனினின் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன், அவரோட வரலாறை படிச்சுட்டு இருக்கிறேன், அதை முடிக்கணும், அதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஆசை பாருங்க, வாசித்து முடிக்கணும் அப்படின்றதில். அதே மாதிரி மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொன்ன தத்துவ மேதை சாக்ரட்டிஸ், அடுத்த நாள் அவர் மரணிக்க போகிறாரு. அப்போது சிறையில் கேட்குறாங்க, கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார், இப்போ வாசிச்சிட்ருக்கேன், அந்த புத்தகத்தை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு சாக போகிறேன், இன்றைக்கி அதை படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரொம்ப கேலியாக. அப்போ அவர் சொல்கிறார், நான் மரணிப்பதற்குள் கூடுதலாக ஒரு தகவலை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு மரணித்து போகிறேனே அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறார். வாசிக்கிறதுல எவ்வளோ ஆசை வச்சுருக்காங்க பாருங்கள். வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று கிடைத்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். அப்படி முயற்சித்தால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.